பாருங்க, சில பேர் கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சுட்டு நான் செய்யறது எல்லாத்துலயும் நான் தோத்துதான் போறேன், ஆரம்பத்துல அதை வெற்றி பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா என்னோட முடிவு வந்து தோல்வியா இருக்குது அப்படின்னு சொல்லி துவண்டு போயிடுவாங்க. கத்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை, கத்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் தோத்து போறேன்னு சொல்றதுல வந்துட்டு அர்த்தம் இல்ல, அப்படி புலம்புறதுலயும் அர்த்தம் இல்ல. கத்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும், அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். சங்கீதம் 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சா கண்டிப்பா நமக்கு ஜெயம் கிடைக்கும். பாருங்க, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் நம்ம தியானமா இருக்கணும். எப்போதும் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துகிட்டேதான் இருக்கணும். அது வந்து ஒரு உன்னதமான பரலோக உறவு, அந்த உறவுல நம்ம விரிசல் விழாம பாத்துக்கணும். அப்படி எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்ம செய்யற எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை பார்க்க முடியும். நம்ம கண்டிப்பா எடுத்த காரியத்துல எல்லாம் வெற்றி பெற முடியும், ஆனா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். நாம பிரம்மத்துக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு முற்றிலும் ஜெயம் கொள்வதற்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம்ன்றத மறந்துடாதீங்க.